இருங்க இருங்க, இது மேப் வீடியோலாம் கிடையாதுங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு, அதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான், இது மேப் மாதிரிலாம் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல. நம்ம இதுக்கு முன்னாடி ரிவர் நோப்போலில் ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, எப்படி உக்ரைனியன்ஸை உள்ளே விட்டு ரவுண்டு கட்டி தாக்குதல் நடத்துகிறாங்க ரஷ்யன்ஸ்னு. அதே போல் இப்போ இந்த பைத்திகத்காவை பற்றியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் கிடைச்சிருக்கு, அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கூட ரெண்டு மூணு சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது, அதையும் பார்த்துருவோம். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். ஒரு ரெண்டு பதிவு இருக்கும் இல்லை ஒரு பதிவு இருக்கும். முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, ரஷ்யன் கமாண்டர்ஸ் ரஷ்யன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக நின்று சண்டை பிடிக்காதீங்கப்பா, சில பகுதிகளில் முடியலையா பின்வாங்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்னன்னா, இந்த பைத்திகத்கா இருக்குல்ல, அதாங்க இந்த லோபோக்குக்கு கீழே இருக்க வில்லேஜஸ்லாம், அந்த வில்லேஜஸில் சண்டை நடந்துட்டுருக்கு. அதிகமாக உக்ரைனியன்ஸ் முன்னேறிட்டு இருக்காங்கன்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோமா ரெண்டு மூணு பதிவாக. இப்போ அந்த இடத்துல என்ன நடக்க போகலாம் அப்படின்ற ஒரு யூகம் இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கொடுத்துருக்காங்க. அந்த யூகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல உக்ரைனியன்ஸ் எதை பத்தியுமே யோசிக்காம நம்ம ஒரு பகுதிகளை பிடிக்கணும்ன்றதுக்காக அப்படியே கழுதைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உள்ள முன்னோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. ரஷ்யன்ஸும் அவங்க கிட்ட அடி வாங்கி ஓடுற மாதிரி பின்வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதை எதுவுமே யோசிக்காம உக்ரைனியன்ஸ் இப்ப ரொம்ப தூரம் உள்ள வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள வந்ததுக்கு அப்புறமும் இல்ல, இன்னும் ரெண்டு மூணு நாளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை ரஷ்யா செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்களாம். ஏன்னா இந்த மேப்பை பாருங்களேன், இப்ப வரைக்கும் உக்ரைனியன்ஸ்க்கு எந்த வழியா சப்ளைஸ் கிடைக்குது. போய் பிடிச்சதுக்கு அப்புறமா ரஷ்யன்ஸ் என்ன செய்யலாம் இருக்காங்கன்னா, அந்த சிவப்பு கலர்ல இருக்குல்ல, அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற பகுதிகள் தான். இதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும், இது ஒரு யூ ஷேப்ல இருக்குப்பா அப்படிங்கிறது மாதிரி இருக்கா. அந்த கமையன்ஸ்கில் இருந்து ஒரு சின்ன ரோடு சப்ளை அந்த லுபோக்கு இருக்கு, அது வழியாவும் சப்ளைஸ் போகலாம். ரஷ்யன்ஸ் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுல இருந்து ரொம்ப தூரத்துல எல்லாம் இல்ல, ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு. கூடிய சீக்கிரத்துல போய் அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள பிடிச்சிக்கலாம். அந்த பகுதியில இருந்து கூட போய் ஸ்டெப் ஓவர் முன்னோக்கி போய் அந்த பிடிக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது அவ்வளவு லேசுப்பட்ட காரியம் கிடையாது. ஏன்னா உக்ரைனியன்ஸ் அந்த இடத்துல பல இடத்துல மைன்கள் வச்சிருக்கலாம், நிறைய ட்ரென்சஸ் இருக்கு, ஃபாரஸ்ட் லைன் இருக்கு. ஆனால் ரஷ்யன்ஸ் கூடிய சீக்கிரத்துல இந்த இடத்துல ஒரு அஃபென்ஸை எடுப்பாங்க. எடுத்து போய் அந்த ஸ்டெப்போவை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த லோபோக்கு, பைத்திகத்கா, அப்புறம் இந்த ஜெப்ரியான்ஸ்க்கு, இந்த பகுதிகளில் இருக்கிற உக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு எந்த சப்ளையும் கிடையாது. சுத்தி வளைச்ச மாதிரி ஆகி போயிருமா? சுத்தி வளைச்ச மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்பெல்லாம் ரஷ்யன்ஸ் வந்து சுத்தி வளைச்ச அரெஸ்ட் எல்லாம் பண்றது இல்லைங்க. போடு, போட்டு தள்ளு, சவட்ட மெனிக்கு போடு, குண்டுகள் எல்லாத்தையும் சர மாதிரியா போட்டு தள்ளுன்னு போட்டு தள்ளி முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துடுறாங்க. திருப்பி அடுத்த பேட்ச், அடுத்த செல்ல யாருப்பான், 128th பிரிகேடா, சரி வா வா வா, அடுத்தது யாரு, 65th, சரி வா வா, நீ வா, வாங்க வாங்க உள்ள வாங்க, வந்தாச்சா என்னப்பா நீங்க, சீக்கிரமா முன்னேறி வாங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு லாக் போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணிடுது. அடுத்த செல்ல யாரு ரெடியா இருக்கீங்க, வாங்க வாங்க வாங்க. இது போல கண்டினியூஸா ரஷ்யன்ஸ் பல பகுதிகளில் குழிய வெட்டி வச்சிருக்கிறதாவும், அது குழின்னு தெரியாம உக்ரைனியன் வீரர்கள் முன்னேறி போய் ஏய் அந்த இடத்துல ரஷ்யா பின் வாங்கிட்டாங்களாமடா, வாங்கடா சீக்கிரமா போய் கொடி நட்டலான்னு அந்த இடத்துல வந்து ஒரு கொடியை நட்டி போட்டோ பிடிச்சி போடுறது. இது போல உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் பல இடங்கள்ல முன்னேறி வந்து சில வில்லேஜஸ் பிடிச்சுக்கிறதா நினைச்சு குழியில விழுந்துடுறாங்கன்னு, இது போலலாம் ரஷ்யன் செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் சொல்லியிருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த இன்டெலிஜென்ஸ் விங் சொல்றது நடக்குதா இல்லையான்னு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இது போல விஷயங்கள் நடக்கும் நினைக்கிறீங்களா, இல்ல இது ஒரு அதீத கற்பனை நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அப்படி சொல்லலன்னா நான் அழுதுருவேன். நீங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்கன்ற நம்பிக்கையில நம்ம அடுத்த செய்திக்கு போவோம். ஐநா சபைக்குன்னு தனியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஒதுக்கியிருப்பாங்கல்ல ரஷ்யா, அப்படி ஒதுக்கப்பட்ட நபர் தான் மரியா சபலோஸ்கியா. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அமெரிக்கா ரஷ்யாவோட டிப்ளமேட்ஸுக்கு சைக்காலஜிக்கலா ஒரு ப்ரெஷரா கொடுக்குறாங்க, சில தேவையில்லாத விஷயங்களை அமெரிக்கா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, இப்படியே போச்சுன்னா இது சரி வராது பாத்துக்கோங்க
அப்படின்னு யூஎனுக்கு ஒரு வார்னிங் போட யூஎன்ஓ அமெரிக்கா இவங்க ஏதோ சொல்றாங்க, அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சரி பண்ணு பார்ப்போம் அப்படிங்கிறது போல அவங்களும் கேட்டிருக்காங்க அமெரிக்கா கிட்ட. சரி அப்படி என்னதான்ப்பா பிரஷர் போடுறாங்க அமெரிக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது போல யூஎனோட ஹெட் குவார்டர்ஸ் அமெரிக்கால தான் இருக்கு, அதுவும் நியூயார்க்ல தான் இருக்கு. இது எப்பவுமே ஆரம்பிச்ச காலகட்டத்துல இருந்து அங்கதான் இருக்கு, இது ஹோஸ்ட் நேஷன் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ரஷ்யாவோட டிப்ளமேட்ஸ்னா அடிக்கடி அந்த ஹோஸ்ட் நேஷன் அந்த நியூயார்க்ல இருக்கிற அந்த யூஎனோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிட்டு வரக்கூடிய வேலைகள் இருக்குமா, அப்படி போயிட்டு வரும்போது அவங்களை டார்கெட் பண்ற மாதிரி சில அட்வர்டைஸ்மெண்ட், அவங்க போற வழியிலாம் சரி, அவங்க இருக்கிற இடத்துலலாம் சரி, அப்புறம் அவங்க பயன்படுத்துவாங்கள மொபைல் போன்ஸ்லாம், அந்த டைம்லலாம் இந்த யாகுவை பயன்படுத்தி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறது, அப்புறம் சில வீடியோக்கள்லாம் எடுத்து வெளியிட்டுட்டே இருக்காங்களாமா, அவங்களுக்கு அடிக்கடி இது போல ஆட் வந்துகிட்டே இருக்குதாமா. இந்த வீடியோ எடுக்கிறத பத்தி நம்ம சொல்லவா வேணும், அமெரிக்கா எந்த அளவுக்கு வீடியோ எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்ன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. அது இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் ரிலீஸ் பண்ணாரு இந்த கவுண்டர் ஆஃபென்சிவ்க்கு ஒரு ட்ரெய்லர், அதை பார்த்தாலே நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்படி சில விஷயங்கள்லாம் வந்து அமெரிக்கா செய்யறாங்களாமா, அதுவும் இந்த பர்டிகுலரா ரஷ்யாவை டார்கெட் பண்ணி செய்யறாங்களாம். அதுவும் பாருங்க குறிப்பா இந்த ஏர்போர்ட்ல இன்டர்நெட் சர்வீஸ்ல அப்புறம் லீஃப்லெட் கொடுக்கறது இது போல விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தா கூட பரவாயில்லைங்க, ஆனா ஒரு படி மேலேயே போய் இந்த ஐநா சபைக்குன்னு ஒரு ஹெட் குவார்டர்ஸ் ஒரு பில்டிங் இருக்கும்ல, அந்த பில்டிங்லயே மண்டே கலவர வேலையெல்லாம் இப்ப பாத்துட்டு இருக்கா அமெரிக்கா. இது போல விஷயங்கள்லாம் செய்யறதுனால பயங்கரமா காண்டாயிட்டாங்க இந்த அம்மா. இந்த அம்மா இப்ப ஒரு வார்னிங் போட்டிருக்காங்க. சரி அப்படி என்னதான்ப்பா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல, அந்த கேள்விக்கு என்னன்னா, கோஆபரேஷன் டு எஃபிஐ, எஃபிஐக்கு நீங்க கோஆபரேட் பண்ணுங்க, உங்களுக்கு வேணுங்கிற விஷயங்களை எஃபிஐ செஞ்சு கொடுக்கும். அதாங்க இந்த விசில் ப்ளோவர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களே, சில செய்திகள்லாம் அடிக்கடி அப்படியே வந்து எடை சொருகளை சொருகி விட்டு போயிருவாங்க. இது போல ரஷ்யன் டிப்ளமேட் ஒரு உயர் பதவியில் இருக்கிறவரு இது போல விஷயம் செஞ்சிருக்காங்க ரஷ்யா அப்படின்னு சொல்றாங்கன்னு சில விஷயங்கள்லாம் வரும்ல. அதுவும் லேட்டஸ்டா ஒரு போடு போட்டாங்க பாருங்க, அமெரிக்காவோட அந்த இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்க்கு கீழே கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் ரஷ்யாக்கு எதிராக ஏதோ ஒரு விஷயம் செஞ்சிட்டாங்க போல இருக்கு. அதனால ரஷ்ய அதிபரான விளாடி நினைக்கிறேன் செயல்படுறதா இவங்க குற்றச்சாட்டு வச்சிருந்திருக்காங்க, அதுக்கு தான் என்ன ஏதுன்னு பாருங்கப்பா அப்படின்னு அமெரிக்காக்கு லைட்டூண்டு எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யூஎன். இதோட இந்த பதிவை முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலுக்கு நீங்க முத தடவை வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கன்ல ஆல்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன் வரும். அது மட்டும் இல்ல, நீங்க சப்ஸ்கிரைப் பண்றதுனால நம்மளோட சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறும், அதுக்கு உதவியா இருக்கும். இந்த உதவியை நீங்க எனக்காக செய்வீங்கன்னு நான் நம்புறேன். இந்த பதிவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுல உங்களை சந்திக்கும் வரை ஸ்டே சேஃப், பை பை.